ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கூஸ் கிளிக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னோட கதை பேய்காதல். அந்த ரயில் பாதையை கடக்க வேண்டும் என்றால் எப்போதுமே பயம்தான் சேகருக்கு. சேகரின் அப்பா பிரபல மில் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரின் மில்லில் மொத்தம் 3 ஷிப்டுகள், காலை 6 மதியம் 4 வரை, மதியம் 2 இரவு 10 வரை, மதியம் 4 இரவு 11 வரை. அதில் அவர் 4 to 11 மணி ஷிப்டுக்கு போனால் வீட்டுக்கு திரும்பி வர நள்ளிரவு 12 மணி ஆகிவிடும். அவர் அந்த ரயில்வே டிராக்கை கடந்துதான் வர வேண்டி இருக்கும். அந்த டிராக் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த வழியாக வந்தால்தான் வீட்டிற்கு சீக்கிரம் வர முடியும். மாற்றுப்பாதை ரொம்ப சுத்தானது, நேரம் இழுக்கக்கூடியது. அப்புறம் திருநாய்கள் பயம் வேறு. சும்மா போகும்போதே கடித்து வைக்கும். கையில் ஏதாவது வைத்திருந்தாலோ கடித்து குதறிவிட்டுதான் மறுவேளை பார்க்கும். அதிலும் இரவானால் சொல்லவே வேண்டாம். சேகரின் அப்பா கணபதி அந்த வழியாக நடந்து வரும்போது நிறைய நாள் ரயில் டிராக்கில் படுத்து தற்கொலை செய்து கொண்டவர்களின் உடல்களை பார்த்திருக்கிறாராம். சில நாள்கள் அப்படி இறந்து போன நபர்களின் ஆவிகள் கணபதியின் பின்னாடியே வருமாம். வந்து போர் அடிக்குது, ஏதாவது என்கிட்ட பேசு, எனக்கு ஒரு பீடி கொடு, ஒரு குவார்டர் சரக்கு கொடு, கூடவே கொஞ்சம் தீப்பெட்டி கொடு என்று கேட்குமாம். இப்படி கேட்கும் பேய் பூராவும் ஆம்பளை பேயாம். என் வீட்டுக்கு எப்படி போவதென்றே தெரியவில்லை, கொஞ்சம் எனக்கு வழிகாட்டுங்கள், எனக்கு வீடு இல்லை, உன் கூட வரட்டுமா என்று கேட்டு பின்னாலேயே வந்தால் அது பொம்பளை பேயாம். கணபதிக்கு முதன் முதலாக பேய்க்குரல் கேட்டது சேகர் பிறந்த அன்றைக்குத்தானாம். அன்று வேலையில் இருந்தபோதுதான் அம்மா காவேரிக்கு வழி வந்ததாம். இதை அப்பாவுக்கு ஆபீஸுக்கு போன் செய்து சொல்லியிருக்கிறார்கள். கணபதியும் பையனை பார்க்கும் ஆவலில் ஓடி வந்து இருக்கிறார். அந்த டிராக் பாதையில் நடந்து வரும்போது அவர் கூடவே ஒரு ஆள் வருவது மாதிரி இருந்திருக்கிறது. என்ன கணபதி, வீட்டுக்கா? ஆமாங்க, குழந்தை பிறந்து இருக்கு போல. வாழ்த்துக்கள், நன்றிகள். தலைச்சான் குழந்தை இல்ல? ஆமாங்க. யார் என்று புரியாத குழப்பத்துடன் கேள்வி கேட்கிறாரே என்று பதில் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கும் குழந்தையை பார்க்கணும், என்னையும் கூட கூட்டிக் கொண்டு போ. யாரடா இது, நம்ம குழந்தையை பார்க்க நடுராத்தி வருவது என்று பார்த்தால் தலை துண்டிக்கப்பட்ட வெறும் உடம்பு மட்டும் நின்று கொண்டிருக்கிறது. என் தலையை காணும்னு பாக்குறியா? அது ரயில் எங்க கொண்டு போய் போட்டது என்று தெரியவில்லை, இன்னும் கண்டுபிடிக்கல, பிடிச்சதும் தலை வந்துடும் என்று சொல்லி இருக்கு. கணபதிக்கு நாக்கு உலர்ந்து மேலன்னத்தில் ஒட்டி கொண்டு பயத்தில் கத்த கூட வாய் வரவில்லையாம். அவர் இதயம் துடிப்பது அவர் காதுகளில் ரயில் கூடுவது போல கூச்சுக்கு புக்கு என்று வேகமாக கேட்டதாம். உடம்பெல்லாம் வேர்த்ததால் தான் அவர் மயக்கம் வந்து விழாமல் இருந்தாராம். என்னப்பா போகலாமா என்று அந்த குரல் திரும்ப கேட்டதும் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தெரிந்திருந்த கந்த சஷ்டி கவசத்தை காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க என்று கத்திக்கொண்டே பிடி உஷா ரேஞ்சுக்கு சாரி சாரி உசைன் போல் ரேஞ்சுக்கு ஓடியிருக்கிறார். முக்கால்வாசி தூரம் வந்த பிறகு திரும்பி பார்த்து இருக்கிறார். யாரும் பின்தொடர்ந்து ஓடி வரவில்லை என்ற போதும் வீட்டிற்கு போக பயமாக இருந்திருக்கிறது. எங்கே அந்த ஆவி வந்து குழந்தையை எடுத்துக் கொள்ளுமோ என்ற பயத்தில் வீட்டிற்கு வராமல் அங்கிருந்த மூடப்பட்டிருந்த கோவில் வாசல்